ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான், சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங், ப்ரீ ப்ளீட்டிங் எது வேணால் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எப்போவுமே சாரீ வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணால் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், சாரீ வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது சாரீ வந்து வீணாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வீணாகாமல் ஒரு சிம்பிள் டிப்பு, ஒரே ஒரு கோம்பு, அதாவது சீப்பை வச்சு எப்படி வந்து நம்ம சாரீ வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு மடித்து, நார்மலாக இந்த மாதிரி வந்து சீப்போட அந்த அடிப்பாகம் இருக்கும்ல, சீப்பு வந்து ஃப்ளாட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். முக்கியமான ஒரு விஷயம், சீப்பு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ அதாவது கீழே வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். இப்போ நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து அகலம் தேவையோ அந்த அளவுக்கு வச்சு சீப்பை வச்சு நல்லா நீவி விட்டுட்டு, அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ளீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் கீழே வர மாதிரி இந்த மாதிரி மடிப்பு எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அழகாக வந்து மடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அலைன்மெண்ட் வந்து அச்சு வந்து அப்படியே உங்களுக்கு கீழே தெரியும். அதை வச்சு நீங்கள் வந்து கீழே அழகாக வந்து மடித்து விட்டுடலாம். இப்போ மடித்த இடத்துல நான் வந்து ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து மடித்ததுக்கப்புறம் சேஃப்டி பின் போட்டு ரெண்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்டரில் எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சேஃப்டி பின் போடுவோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ரெண்டு சேஃப்டி பின் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி அயன் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் ரெண்டு சேஃப்டி பின் இந்த பக்கம் ஒன்று போட்டுவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஜான் அளவுக்கு எடுத்து மறுபடியும் அந்த அச்சிலேயே எடுத்து நான் வந்து ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு 1.5 ஜான் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீப்பை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது டக்கு டக்கு நான் வந்து அப்படி சீப்பை வச்சு நீவி விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும், பட் நான் லைட்டாக வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து டைரெக்டாக நேரில் பண்ணும்போது நல்லா அழுத்தி விட்டு ப்ரெஷர் கொடுத்து பொறுமையாக தான் வந்து பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மடிப்பு வந்து சாரி அந்த பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அயன் பாக்ஸில் பண்ண மாதிரியே இருக்கும். அப்படியே உங்களுக்கு வந்து நீங்கள் சாரியும் டேமேஜ் ஆகாது, அட் த சேம் டைம் கரண்டபிளும் சேவ் ஆகும். முக்கியமான விஷயம், சாரி வந்து லைஃப் வரும். நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு பயம் அதுதான், சாரி வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணால் சாரி வீணாகிடுமோ, அந்த அச்சு வந்து அப்படியே ஒரு மாறி ஆகிடுமோ அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சீப்பு வச்சு நல்லா வந்து அழுத்தி விடும் போது அந்த ஒரு ஃபீல் வரவே வராது. இப்போ ஒரு மறுபடியும் ஒரு 1.5 ஜான் அளவுக்கு நம்ம வந்து மடிப்பெடுத்து, ஒரு 1.5 ஜான் அளவுக்கு மடிப்பெடுத்து அந்த அச்சை வச்சே நம்ம வந்து சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து சீப்பு வச்சு நீவி விடும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஜான் அளவுக்கு நீட்டாக இருந்து பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் அதே மாதிரி சேம் நான் வந்து சீப்பு வச்சு நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிறேன். ஆனால் அழுத்தி வந்து ப்ரெஷர் கொடுங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி சீப்பு வச்சு நல்லா வந்து அயன் பண்ணிவிட்டால் ஒரு பக்கம் தான் வந்து மடிப்பெடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பக்கமுமே மடிப்பு வந்து நல்லா வந்து அச்சு விழுகணும். அந்த மடிப்பு வந்து மொடமுடன் இருக்காமல் நல்லா விசிறி மாதிரி இருக்கிறதுக்காக அந்த பக்கமும் நான் வந்து சீப்பு வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்கிறேன். நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து மடிப்பு வந்து அப்படியே அயன் பாக்ஸில் அயன் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து புது சாரீ. ஆனால் இந்த சாரீ வந்து நான் வந்து எங்கே வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸ்ரீகிருஷ் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு இளம்பிள்ளையிலேருந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த சாரியோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் வந்து அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு சாரீ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப சாரீ கிளாத்தும் சரி, அண்ட் வந்து சாரியோட குவாலிட்டியும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து 1.5 ஜான் அளவெடுத்து நல்லா ப்ரெஷர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த அளவுக்கு முந்தானம் வேணுமோ அந்த அளவுக்கு நான் அழகாக பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து ஷோல்டர் பின்லேருந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 2 ஜான் அளவுக்கு இந்த மாதிரி விரித்து விட்டுக்கிறேன். விரித்து விட்டுக்கிட்டு என்னோடய ஜஸ்ட் எந்த சைஸோ அந்த சைஸை மெஷர்மெண்ட் பண்ணி டேப் வச்சோ இல்லை நார்மலாக எப்படியாவது மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா விரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா விரித்ததுக்கப்புறம் இப்போ நான் பண்ணுற மாதிரி சீப்பு வச்சு நல்லா வந்து நீவி விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நீவிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அழகாக உங்களோட ஜஸ்ட் வந்து ரொம்ப ப்ராடாக இருந்தால் கூட இந்த மாதிரி விசிறி மடிப்பை வச்சு நீங்கள் கட்டும்போது நல்லா ஒடுக்கி நீட்டாக ரொம்ப வந்து அசிங்கமாக ஆக்வர்டாக தெரியாது. ஸோ இப்போ சென்டர் ப்ளீட்ஸ் நம்ம வந்து கீழே எடுப்போம்ல, அந்த இடத்துக்காக நான் வந்து எங்கே வந்து ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாட்டி கட்டி பார்த்துட்டு நான் வந்து அந்த இடத்துல சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ சாரியில் பாருங்களேன், அங்கங்கே மடிப்பு மடிப்பாக இருக்கும். இது வந்து விசிறி மடிப்பு சாரீ, புது சாரீ. ஸோ அதனால எனக்கு வந்து மடிப்பு மடிப்பாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மடிப்பு மேலேயே நான் வச்சு அப்படியே வந்து அயன் பண்ண போகிறேன்.
உங்களோட புடவை வந்து பழைய புடவையாக இருக்குது, கொஞ்சம் வந்து ஒரு கட்டு ரெண்டு கட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம சென்டர் பிளீட் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு, இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து பிளீட்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன் அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பிளீட்டை மேலே தூக்கி ரெண்டு ஆட்டு ஆட்டினீங்க அப்படின்னா, ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அதோட அச்சு கீழே விழுகுமா, ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கீழே ஃபுல்லாக வந்து அதை அச்சு வச்சு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து அப்படியே மடிப்பு மடிப்பாக இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதாவது வந்து மடிப்பு மடிப்பாக இருக்கனால நான் வந்து வேணும் அப்படின்னா இன்னும் குட்டியாக கூட மடிப்பு எடுக்கலாம், பட் நான் வந்து குட்டியாக மடிப்பு எடுக்கலை, கொஞ்சம் பெரிய மடிப்பாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான். ஸோ ஆல்ரெடி வந்து அந்த விசிறி மடிப்பில் மடிச்சிருப்பாங்கள்ல அந்த அதோட அச்சிலேயே நான் வந்து மறுபடியும் வந்து நல்லா வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பிளீட் எடுத்திருக்கேன். எத்தனை சென்டர் பிளீட் எடுக்கலாம் அப்படின்னா அஞ்சுலேருந்து பத்து எட்டு பிளீட்ஸ் எடுக்கலாம் தாராளமாக. இன்னும் வேணும் அப்படின்னா தாராளமாக பிரைடல் மாதிரி இருக்கிறதுக்கு பத்து பிளீட்ஸ் கூட நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எடுத்த சென்டர் பிளீட்லலாம் நான் வந்து சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். நல்ல சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. மேலே மட்டும் ரெண்டு சேஃப்டி பின் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா சேம் அட் த சேம் டைம் நம்மளோட என்ன பண்ணோமோ அதே தான், நம்ம நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும். உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நம்ம நல்ல ப்ரெஷர் கொடுக்கும் போது உங்களுக்கு தொப்பை எதாக இருந்தால் கூட அசிங்கமாக தெரியாமல் இந்த மாதிரி நல்லா மடித்து உங்களுக்கு தொப்பை வந்து வெளியே தெரியாத மாதிரி ஹைட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த டிப்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து அயன் பாக்ஸ்லாம் அயன் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி வந்து கோம்பு யூஸ் பண்ணி சீப்பு யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்டரில் மட்டும் ரெண்டு ரெண்டு சேஃப்டி பின் போட்டிருக்கேன், ஏன்னா அந்த அலைன்மெண்ட் வந்து மாறாமல் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நல்லா நான் வந்து அப்படியே சீப்பு வச்சு நல்லா நீவி விட்டுக்கிறேன். அண்ட் சீப்பு வந்து முக்கியமான விஷயம், ஃப்ளாட்டாக இருக்கணும், நல்லா ஷார்ப்பாக இருந்தால் இன்னுமே ரொம்பவே வந்து பெட்டர். அண்ட் இதிலே இன்னொரு ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த சென்டர் பிளீட்ஸ் வந்து நானே வந்து நிறைய சாரி டிராப்பிங் வீடியோ சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சென்டர் பிளீட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு பிளீட்டுக்கு மேலே இன்னொரு பிளீட் இன்னொரு பிளீட்டுக்கு மேலே இன்னொரு பிளீட்டும் ஒரு ஒரு இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி வந்து மடித்து அதுக்கப்புறம் வந்து சீப்பு வச்சு அழுத்து விட்டிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த மாதிரி பண்ணல, நார்மலாக வந்து மடிப்பு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ முக்கியமான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, பாக்ஸ் ஃபோல்டிங் சாரீ அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டுட்டு சாரியை நார்மலாக, இது வந்து பின்பக்கம் இது வந்து முன்பக்கம், ஸோ சாரியை நார்மலாக வந்து எண்ணெய் நோக்கி நான் உட்காந்துருக்கேன்ல அந்த எண்ணெய் நோக்கி நான் வந்து சாரியை வந்து நல்லா வந்து மடித்து விட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மூணு மடிப்பு மடித்து வச்சுக்கோங்க, ஒரு மடிப்பு ரெண்டு மடிப்பு மூணு மடிப்புன்னு மூணு மடிப்பு மடித்து விட்டதுக்கப்புறம் இந்த சென்டர் பிளீட்ஸ் கிட்ட கரெக்டாக அந்த மடிப்பு வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த பக்கம் முந்தான பார்ட்டுக்கு வந்து மடிக்கணும். முந்தான பார்ட்டும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மூணு மடிப்பு மடித்து விட்டுக்கோங்க. ஒரு மடிப்பு அண்ட் வந்து ஒரு ரெண்டு மடிப்பு விட்டு மூணாவது மடிப்பு வந்து பர்ஃபெக்டாக வந்து வரணும். ஸோ வந்து இந்த மடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நார்மலாக சாரி அயன் பண்ணிட்டு சும்மா விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாரி வந்து ட்ராவல் டைம்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கேரி பண்ணிட்டு போகும்போது சாரி அப்படியே இருக்கும், உங்களுக்கு வந்து கழையாமல் நீட்டாக அப்படியே இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா மடித்து விட்டதுக்கப்புறம் நமக்கு முக்கியமான விஷயம் முந்தான பார்ட்டும் அண்ட் வந்து கீழே சென்டர் பிளீட்ஸும் வந்து மடிப்பை வந்து அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கணும். மற்றபடி வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி மடிக்கிற இடத்துல லைட்டாக வந்து கசங்கி இருந்தாலும் ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து நான் வந்து ஒரு ஃபோல்ட் வந்து பண்ணிக்கிறேன் அண்ட் மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்துக்கிறேன். இங்கே ஒரு குட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முந்தான பீல்ஸை வந்து நல்லா வந்து அலைன்மெண்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன் அழகாக வந்து நீட்டாக அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ பார்டரை மட்டும் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இதையும் சேர்த்து அப்படியே மடித்து வச்சிடுறேன். பார்க்க பாக்ஸ் ஷேப்பில் வந்துடும். ஸோ இப்போ நான் தோளில் போட்டிருக்கேன் இந்த முந்தானை எடுத்து அப்படியே வந்து மேலே வந்து நான் வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போதும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, பத்து நாள் அஞ்சு நாள் முன்னாடியே அழகாக வந்து பாக்ஸ் ஃபுல் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அழகாக அன்னைக்கிங்க ஃபங்க்ஷன் அன்றைக்கி கட்டும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ முந்தான பார்ட்டை நம்ம வந்து நான் ஒரு ரெண்டு மூணு மடிப்பு மடித்து உள்ளே வந்து சொறி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா அந்த சாரியை சுற்றி அப்படியே சுற்றி விட்டுருங்க. நான் மேக்ஸிமம் உள்ளே வந்து சொறி விட்டுருவேன். அண்ட் வந்து சம்டைம் வந்து கொஞ்சம் வந்து அர்ஜென்ட் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாரியை சுற்றி அப்படியே அந்த முந்தானை வந்து சுற்றி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி உள்ளே சொறிவிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்து யாருக்காவது வந்து
சாரிலாம் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அழகாக வந்து நம்ம அந்த வயசுக்கு வந்து பிள்ளைங்களாம் இருப்பாங்க அண்ட் வந்து மேரேஜுக்கு வந்து நம்ம சாரிலாம் வச்சு கொடுப்போம்ல, முன்னாடியே பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வச்சு கொடுத்துரும் வச்சுக்கோங்க. நீட்டாக வந்து பிரைடெல்லாம் வந்து சாரி கட்டும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஃபைனலாக பார்க்க போது இப்படி தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து விசிறி மடிப்பு வச்சு சென்டரில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சென்டரில் வந்து கரெக்டாக தெரியும் அந்த இடம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.